புத்தர் ஒரு நாள் ஒரு மரத்தடியில் அமர்ந்து தியானம் பண்ணிட்டு இருந்தார் புத்தரை பார்க்க ஒரு சிறுவன் வரான் வந்த சிறுவன் புத்தரை பார்த்தவுடன் மிகவும் தேம்பி தேம்பி அழறான் கத்துறான் கதறான் எனக்கு உங்களை விட்ட வேற யாரும் இல்லை என்னை நீங்கள் தான் காப்பாற்றணும் குருவே அப்படின்னு சொல்லி அழறான் அந்த சிறுவனிடம் புத்தர் கேட்குறாரு உனக்கு என்ன பிரச்சனை எதுக்காக நீ இப்படி அழற அப்படின்னு கேட்குறாரு அதற்கு அந்த சிறுவன் சொல்கிறான் நேத்து என் தந்தை இறந்து விட்டார் குருவே அப்படின்றான் உடனே புத்தர் சொல்கிறாரு இது மிகவும் வேதனையான செய்தி தான் இங்கே எதுக்கு வந்து இப்போன்னு திரும்பி புத்தர் கேட்குறாரு அந்த சிறுவனிடம் அதற்கு அந்த சிறுவன் சொன்னான் என் தந்தை பூமியில் இருக்க வரைக்கும் நிறைய பாவம் தான் பண்ணியிருக்காரு அவர் இறந்த அப்புறமா எல்லாரும் சொல்கிறாங்க அவர் நரகத்துக்கு தான் போவார் ஸ்வர்க்கத்துக்கு மாட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் என் தந்தை ஸ்வர்க்கத்துக்கு தான் போகணும் குருவே எதனா ஒரு சடங்கு பண்ணி அவரை ஸ்வர்க்கத்துக்கு போகிற மாதிரி நீங்கள் தான் அவருக்கு ஒரு நல்ல வழியை காட்டணும் குருவே அப்படின்னு சொல்கிறான் புத்தர் அதுக்கு பதில் அளிக்கிறாரு நான் எந்த சடங்கும் பண்ண மாட்டேன் அவரவர் பண்ண பாவம் புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க என்ன கர்மா பண்ணியிருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு ஸ்வர்க்கம் அல்லது நறுக்கம் கிடைக்கும் இது எல்லாருக்கும் ஒரு பொதுவான விஷயந்தான் இதில் எந்த மாற்றத்தையும் என்னால் கொண்டு வர முடியாது அப்படின்னுறாரு அந்த சிறுவனுக்கு புத்தர் சொல்வது எதுவுமே புரியல கதறி கதறி அழறா உங்களை விட்டால் எனக்கு யாரும் இல்லை குருவே நீங்கள் தான் எனக்காக ஏதாச்சும் பண்ணணும் ஏதாவது ஒரு சடங்கு பண்ணுங்க குருவேன்னு ரொம்ப அழறான் அந்த சிறுவன் அழுவதை பார்த்ததும் புத்தர் சொல்கிறாரு சரி நான் உனக்கு வந்து உதவி செய்கிறேன் நீ நாளைக்கு காலையில் ஆறு மணிக்கு வா நீ வரும்போது இரண்டு பானைகள் எடுத்துகிட்டு வா ஒரு பானை நிறைய வெண்ணையும் இன்னொரு பானை நிறைய கூழாங்கல்லும் நிரப்பி எடுத்துகிட்டு வா அப்படின்றாரு அந்த சிறுவனும் சந்தோஷமாக சரி குருவே நான் கண்டிப்பாக ஆறு மணிக்கு காலையில் வந்துடுறேன் குருவேன்ட்டு போகிறான் மறுநாள் காலையும் ஆகுது அந்த சிறுவனும் புத்தர் சொன்ன மாதிரி ஒரு பானை நிறைய வெண்ணையும் இன்னொரு பானை நிறைய கூழாங்கற்களும் நிரப்பி புத்தரை பார்க்க வரான் வந்த சிறுவனையும் அழைத்து கொண்டு புத்தர் அருகில் இருந்த ஒரு ஆற்றங்கரைக்கு போறாரு புத்தர் எந்த ஒரு சடங்கையும் அவர் வாழ்நாளில் பண்ணதே கிடையாது அந்த சிறுவன் நினச்சிக்கிறான் இன்னைக்கு என் தந்தைக்காக புத்தர் ஏதோ ஒரு சடங்கு பண்ண போறாரு அப்படின்னு நினச்சிக்கிறான் ஆற்றங்கரைக்கு போனதும் அந்த சிறுவனிடம் புத்தர் சொல்கிறாரு நீ கொண்டு வந்த இரண்டு பானைகளையும் கொண்டு போய் அந்த ஆற்றங்கரையில் வெய் அப்படின்றாரு அவனும் அதே மாதிரி பண்ணுறான் பிறகு புத்தர் அந்த சிறுவனிடம் சொல்கிறாரு ஒரு நீளமான ஒரு குச்சியை எடுத்து ஒவ்வொரு பானையாக அந்த நீரில் தள்ளிவிடு அதாவது ஆற்றங்கரையிலேருந்து ஆற்றுல தள்ளிவிடு விடு அப்படின்ட்டுறாரு அந்த சிறுவனும் இது ஏதோ ஒரு சடங்கு தான் அப்படின்னு நினச்சிட்டு புத்தர் சொன்ன மாதிரியே செய்கிறாரு பிறகு சிறுவனிடம் புத்தர் சொல்கிறாரு நீ தள்ளிவிட்ட இரண்டு பானைகளில் இருந்த பொருட்கள் எல்லாம் இப்போ ஆற்றுல இருக்குது ஒன்று கல்லாக இருக்குது அதனால் கீழே போய் தங்கியிருக்கோம் வெண்ணெய் மேலே மிதந்துட்டுருக்கு கல்லாக இருக்கிறத ஒவ்வொன்றா பொறுக்கி மறுபடியும் அந்த பானையிலே போடு மிதந்துட்ருந்த வெண்ணெயை திரும்பவும் அள்ளி அந்த பானைக்குள்ளேயே போடு அப்படின்னுறாரு அந்த சிறுவனுக்கு இது கண்டிப்பாக என்னால் செய்யவே முடியாது குருவே இது என்னால் இல்லை யாராலையும் செய்ய முடியாது புத்தர் உடனே அந்த சிறுவனிடம் சொல்கிறாரு இதே போல தான் பாவ புண்ணிய கணக்கையும் யாராலும் மாற்ற முடியாது எந்த ஒரு சடங்காலையும் அது மாற்ற முடியாது மனிதர்கள் பண்ணும் தவறுக்கு ஏற்றாற்போல் அவர்களின் கர்மாவும் அமையும் அப்படின்னுறாரு கதை அந்த சிறுவனுக்கு மட்டும் சொன்னதல்ல நாம் எல்லோருக்கும் சொன்னது தான் நம்ம எதனா ஒரு தவறு பண்ணிவிட்டு சடங்குகள் மூலம் அதை சரி செய்யலான்னு நினச்சா கண்டிப்பாக எந்த ஒரு சடங்காலையும் நாம் செய்யும் கர்மாவை மாற்றி அமைக்க முடியாது ஸ்டே ஸ்டேபிளஸ்ட்